நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் நூறு நோட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். விசுவாசத்தை நான் காட்டவே இல்லை. ஆனால் என்றைக்கு என் விசுவாசத்தை நான் கடவுள்கிட்ட காட்டுறேன்னா என் விசுவாசத்தை கிரியையினால் காட்டுறேன். இந்த கிரியைக்கு பேர் சுயநீதி கிரியை இல்லை, இந்த கிரியைக்கு பேர் என்ன கிரியை? விசுவாச கிரியை. இது எனக்கு நஷ்டம் அல்ல, நூறு மடங்காய் திருப்பி தருவார் என்று நான் நம்புகிறேன். எனக்கு காட்டு அப்படின்னு ஒரு பேப்பரில் விசுவாசம் எழுதி காட்டிட முடியுமா? விசுவாசம் என்பது ரிசல்ட்டு. ஆமேன். என் விசுவாசத்தை நான் காட்டுறேன்டான்னா என் ரிசல்ட்டை காட்டுறேன்டான். அவன் என்ன சொல்கிறான்? உன் விசுவாசத்தை எனக்கு காட்டு, கிரியையே இல்லாமல் நீ காட்டிடுறான். ஆனால் நான் என் விசுவாசத்தை, ஆமேன் சொல்லுங்கள், என் கிரியையை நான் காட்டலை, எதை காட்டுறேன்? என் விசுவாசத்தை என் கிரியையினால் உனக்கு காட்டுறேன். கையை தட்டுக்கோது அவருக்கு. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் நூறு நோட்டை இறுக்க பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். விசுவாசத்தை நான் காட்டவே இல்லை. ஆனால் என்றைக்கு என் விசுவாசத்தை நான் கடவுள்கிட்ட காட்டுறேன்னா என் விசுவாசத்தை கிரியையினால் காட்டுறேன். இந்த கிரியைக்கு பேர் சுயநீதி கிரியை இல்லை, இந்த கிரியைக்கு பேர் என்ன கிரியை? விசுவாச கிரியை. நான் தேவனை நம்புகிறேன். தேவன் இது எனக்கு நஷ்டம் அல்ல, நூறு மடங்காய் திருப்பி தருவார் என்று நான் நம்புகிறேன். பிஸ்னஸ் ஆன ஒருத்தர் கேட்டார், பிஸ்னஸ் தான், திஸ் இஸ் காட்ஸ் பிஸ்னஸ், திஸ் இஸ் ஃபெய்த் பிஸ்னஸ். ஆமாம், இட் ஒர்க்ஸ். எனக்கு வேலை பார்த்துருக்கு. ஆமேன். இதை உங்களை சுற்றி இருக்கிற இந்த விஷயம் ஒரு கிராஃபிக்ஸில் எந்திரிச்ச மாதிரி தான் எந்திரிச்சிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, ஃபெய்த் மஸ்ட் பி புட் இன் ஆக்ஷன். யூ ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட் ஆர் புட் யுவர் ஃபெய்த் இன் ஆக்ஷன். உங்கள் விசுவாசத்தை செயலிலே, யூ மஸ்ட் ஷோ யுவர் ஃபெய்த் இன் ஆக்ஷன், காட்ட வேண்டும். யார் காட்டினது? ஆபிரகாம் செயலில் காட்டினான். அந்த செயல் விசுவாசத்தினால் வந்த செயல். என் விசுவாசத்தை என் கிரியைகளினால் காட்டுகிறேன். ஆபேல் தேவனை விசுவாசித்தான். அவன் என்ன கிரியையில் காட்டினானா? அவன் வந்து சிறந்த காணிக்கையை கொடுத்தான். செயல்படுத்தாத வரைக்கும் விசுவாசம் அமைதியாகவே இருக்கிறது. செயல்படுத்தும் போது ஒரு சிங்கம் தூங்கிட்டே இருக்கு, அது தட்டணும் அப்படி எந்திரிக்கும் பாருங்க. அப்படிதான் நீங்க செயல்படுத்தும் போது எந்திரிக்கும். காணிக்கனா ஐஸ்வர்யம் எந்திரிக்கும். ஓகேயா? கமாண்ட்னா வார்த்தையில நீங்க கட்டளையிடும் போது இயற்கையில வந்து செழிப்பு எந்திரிக்கும். நான் சொல்றேன், இயேசு நாமத்தில் செழிப்பு எந்திரிக்கும். சுகமளிக்கிற இடத்துல ஜபம்ன்ற ஒரு விஷயத்தை நீ செய்யும்போது அந்த ஜபத்தின் வழியாக சுகம் என்ன செய்கிறது? ஆரோக்கியம் எழுந்திருக்கிறது. இது எல்லாமே ஸ்லீப்பிங் லயன்ஸ். தட்டி விட்டா எந்திரிச்சிடும், ஆனா தட்டி விடுறதே இல்லை. வைத்திருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்துவதில்லை. ஒரு அம்மா வந்து வேகமா சொல்லிச்சு, யார்ட்ட? எலிசாட்டியா? ஆமா. என் கணவர் வந்து கடன் வச்சுட்டு செத்து போயிட்டாரு. கடன்காரன் வந்து என்ன செய்யறான்? கழுத்தை நெருக்கிறான். தயவுசெய்து நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். உன்னை எலிசா கேட்குறாரு, உன்கிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் என்ன தான் இருக்குது? இல்லைம்மா, என்ன இருக்குது? அவர் சொல்ற, என்ன இருக்குது? இப்போ இந்த எண்ணெய்க்குள்ள என்ன இருக்குது? ஆ சொல்லுங்கங்க, எண்ணெய்க்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஆனால் தூங்கிட்டு இருக்கு. கையை தட்டு. உங்க ஒவ்வொரு 100 ரூபா நோட்டுக்கும் ஜீவன் இருக்கு. உங்க ஒவ்வொரு 2000 ரூபா நோட்டுக்கும் ஜீவன் இருக்கு.
உங்கள் ஒவ்வொரு லட்சங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, புரிஞ்சுக்காங்க. அந்த ஜீவன் உள்ள இருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் ஜீவன், அது என்ன எண்ணம், அந்த இடம் போனவரம் போனவரம் கேட்டேன், எந்த எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய கொட்ட கொட்ட வந்துச்சு? ஆ, அவ்வளோதான். இப்போ அந்த ஜீவனாக இருந்த அந்த எண்ணெய், அந்த ஒன்னு எலிசா சொல்கிறான், ஆக்ஷன், கேமரா, லைட்ஸ் ஆன், ஆக்ஷன். ஒன்று டக்குன்னு அம்மா எடுத்து ஊத்த ஆரம்பிச்சிச்சு பாருங்க, அப்படியே விசுவாசம் பூரணமாயிருச்சு. அப்படியே என்ன வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ரெண்டு முக்கியமான கேள்விகள், எந்த எண்ணெய் வந்துச்சு, எந்த எண்ணெயை ஊத்துச்சோ. ஆமா, நீ பழைய நோட்டா கொடுக்கும்போது 100 மடங்கு வந்துடும், ஆனா பழைய நோட்டா தான் உனக்கு வரும். அப்பயே யோசிக்கணும், ஆமாடா நம்ம தாண்ட விதைச்சோம். ஏன்னா மனிதன் எதை விதைக்கிறானோ. ஆமா, நான் ரோஸ் மில் கலர்ல இருக்க பேப்பரை விதைக்கும் போது, ஆமா, அந்த அம்மா வந்து நல்லெண்ணெயை ஊத்திருந்தா நல்லெண்ணெயா வந்திருக்கும். என் அன்புக்குரிய, அடுத்து எவ்வளவு வந்துச்சு என்ன சொல்லுங்க, எத்தனை பாத்திரத்தை விசுவாசத்துல வாங்குச்சோ அவ்வளவு என்ன வந்துச்சு. இரண்டையுமே தேவன் தன் கையில் வைக்கவில்லை, என் அம்மா கையில தான் விட்டாரு. எவ்வளவு என்ன, எவ்வளவு என்னன்றது நான் சொல்ல மாட்டேன், அதை நீ தான்டா சொல்லணும். கையை தட்டுக்கொள்ளுது அவருக்கு. அதான் இயேசு சொல்றார், அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், மை பவர் அண்ட் யுவர் ஃபெய்த். கையத்தட்டு, ஆமே. என்ன சொல்றாரு, என் கரண்ட், ஓம் பல்பு. ஐயா எத்தனை வாட்ஸ் வெளிச்சோம், நீ 40 வாட்ஸ் போட்டினா 40 வாட்ஸ் வெளிச்சோம், நீ 1000 வாட்ஸ் போட்டினா 1000 வாட்ஸ் வெளிச்சோம். என் கரண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருது, நீ எத்தனை வாட்ஸ் பல்ப செட் பண்ண. ஆமே, 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 ஆமே. உன் ஐஸ்வர்யம் உன் கையில் இருக்கிறது, உன் எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது. According to my power, never சொல்லவே இல்லை. According to your faith.